எல்லாருக்கும் வணக்கம். அங்கிருக்க ப்ரெஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம கடைசி 10 days அவங்க வந்து மூணாவது வாட்டி கூப்பிடுறோம்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ, நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ரெஸ்பான்ஸும் ரிசீவிங்கும் இருந்தது ஆடியன்ஸ் கிட்டையும் சரி எல்லாமே சரி. எல்லாருமே வந்து 1 week ரன் எப்படியாவது நம்ம புஷ் பண்ணி பண்ணிடணும் அப்படின்றது தான் எங்களோட பெரிய ஃபஸ்ட்டு கோலாக இருந்தது. அப்புறம் திடீர்னு 2nd week எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது நேத்திக்கே தான் தெரிஞ்சுது. ஸோ அதுவே நாங்கள் ஒரு பெரிய வின்னாக தான் பார்க்குறோம். ஏன்னா பிகாஸ் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 6 years back நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். காப்பி ரெடியாகி 5 years ஆயிடுச்சு. ஸோ அது அப்படியே இருந்தது. எல்லோரும் இது ரிலீஸ் ஆகுமான்ற கேள்வி தான் இருக்கும். நாங்கள் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இது ரிலீஸ் ஆகுதான்னு தான் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ரிலீஸ் ஆனதே நாங்கள் பெரிய வின்னாக தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் மித்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு வராங்க. அதுவும் வந்து ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் உள்ளே வராங்கன்றதே நாங்கள் விஷயமாக தான் பார்க்குறோம். அதான் இப்போ சின்ன படமாக தான் நம்ம படமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எல்லாமே எங்களுக்கு ஸ்டார்டிங் சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸாக குட்டி குட்டியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்க்ரீன்ஸில் வந்து டீசென்ட் நம்பர் ஆஃப் ஹெட் கவுன்ஸு ஃபுட்ஃபால்ஸ் இருந்ததுன்றனால அதிகம் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ இந்த நம்பர்ஸ் இந்த விஷயம்லாம் தாண்டி நாங்கள் சொன்னது வந்து அதான் இந்த டீமாக வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் நிற்கிறோம்ல. இதில் 6 வருஷம் இதில் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம். நாங்கள் பண்ணும்போது 21, நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 20 முடிஞ்சு 21 எனக்கு வயசு. ஸோ இப்போ எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி இந்த படம் வந்ததையே நாங்கள் வந்து பெரிய விஷயமாக தான் பார்க்குறோம். அதையும் நாங்கள் வின்னாக தான் பார்க்குறோம். அது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கே அப்படிங்கிறதுனால தான் இந்த மீட். ஆக்சுவலாக இல்லை சார், இந்த கொஸ்டினுக்கு வந்து என்னாச்சும் ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நான் பதில் சொல்கிறேன். இப்போ ஒரு 5 crores போடுறவங்களுக்கு ஒரு 50 lakhs வந்தால் அது சக்ஸஸ். இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு போட்ட பைசா வந்ததுனால அதை நாங்கள் சக்ஸஸாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ சார். ரிலீஸ் பண்ணுறப்போ 113 ஸ்க்ரீன் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன்னா எல்லாமே மல்டிப்ளெக்ஸ் மால் தான் அந்த படம் பிளான் பண்ணோம். சிங்கிள் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக பிளான் பண்ணல. ஸோ இப்போ வந்து 83 ஸ்க்ரீனில் நாங்கள் இன்றைக்கி நேற்று கியூபில் அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க வீட்டில். ஸோ 83 ஸ்க்ரீனில் போகிறது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஸோ ப்ரொடியூசராக போட்ட காசு எங்களுக்கு கிடைக்குது. அது பட்ஜெட் வந்து என்னன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் சொல்ல முடியாது, ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா அது திருப்பி இப்போ அமேசானில் முதல் கொண்டு இந்த படம் வந்து கமிங் வீக்லேருந்து வருது. ஸோ எங்களுக்கு அதுவே ஒரு ஹாப்பி தான். கூப்பிட்டு கேரளா ரைட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ப்ரொடியூசரை நாங்கள் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. 2nd week ரன்னிங் மட்டும் இல்லாமல் போட்ட காசு எங்களுக்கு வந்ததுனால தான் இந்த சக்ஸஸை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு இது ஒரு மேடை ஒரு தருணம். தேங்க்யூ. ஆமாம் சார், எங்கேயுமே ஓடல, எங்கேயும் ஒளியில், சினிமாவில் தான் இருக்கேன். இந்த படம் எனக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நினச்சி கூட பார்க்க முடியாது. நானே வந்து என்னடா ரொம்ப நாள் ஆச்சு, போஸ்டெல்லாம் ஒட்டினாங்க. என் போஸ்ட் தான் மெயினாக ஒட்டியிருந்தாங்க. போன ரிலீஸுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் எந்த மெயினாக ஒட்டி மேலெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் அப்பயே சந்தோஷப்பட்டேன் இந்த படம் வருதுன்னு. ரொம்ப கேப் ஆனவொன்னே நானே ரொம்ப சந்தேகப்பட்டேன், என்னடா ஒன்றும் காணுமே. தரமான படம், ஏன்னா நான் சோலோவாக வரேன் இதில். என்னை மெயின் பண்ணி கும்பல் இல்லாமல் இருந்தால் கூட நான் எனக்கு தனி ஷாட்டு, தனி க்ளோஸ்அப்பு எல்லாம் தனியாக வச்சு நான் மனசுக்குள்ள நினச்சிட்டேன் நம்ம சோலோ ஒரு காமெடி நான் வரப்போகிறோம் அப்படின்னு. இப்போ போட்டுன்ற படம் யோகிப்பா கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். எதோ படம் பேர் தெரியாமல் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், இல்லை இல்லை அது இன்னும் அவங்களோட டச்சில் தான் இருக்கும். ப்ரொமோஷன்ஸ்லாம் அவங்க அப்பப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பிஸியாக வேறு ஒரு அவங்க ஓனாவுமே இப்போ இன்னொரு படம் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வெப்சீரிஸ் ஏதோ ஷூட்டிங்னு சொன்னாங்க. ஸோ வருத்தம்லாம் இல்லை, இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இங்கே எல்லோரும் இருக்கும் இந்த சக்ஸஸ் மீட்டில், அவங்களுமே இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணியிருந்தால் எங்களுக்கும் பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும். வருத்தம்லாம் இல்லை, ஸ்டில் நாங்கள் எல்லாம் ஒரே டீம் தான். இப்போ வரைக்குமே அப்படி வருத்தம்னா இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே அவங்களை மென்ஷன் அப்படிலாம் கிடையாது. எதுவுமே வருத்தங்களுக்காகலாம் இங்கே எதுவுமே இடமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே டீமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு போகிறோன்றப்போ அவங்க இன்னும் டச்சில் தான் இருக்காங்க. ஸோ
இல்லை இல்லை, இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ண வந்து 15th தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 15th அன்றைக்கி எல்லாமே ப்ரொமோஷனுக்கு அவைலபிளாக தான் இருந்தாங்க. ஸோ நம்ம பிவிஆர் மேனாக வந்து சொன்னாங்க 15th பண்ணால் உங்களுக்கு ரன் பண்ணுறது கஷ்டம், அடுத்த வாரம் படம் வருது, நீங்கள் 29th நல்ல டேட் கொடுத்ததே அவங்க தான். ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஒரு நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஸோ 29th வந்ததுனால தான் எங்கள் படம் செகண்ட் வீக்கு கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் ரீசன். அது எல்லாமே 15th பிளான் பண்ணதுனால அவங்க 15th பேஸ் பண்ணி ப்ரொமோஷன் இருந்தாங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க 15th பிறகு நாங்கள் பெங்களூர் ஒரு படத்துக்கு போகிறோன்னு ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, கோபி சுதாகராக இருக்கட்டும், விஜய் அவங்களா இருக்கட்டும். ஸோ இதுதான் பிளான். அதான் இப்போ மீனா மேம்க்கு நான் சரி இதுக்கப்புறம் நான் பேசும்போது தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொன்னேன் நீங்கள் கேட்டனால. ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு வந்து எல்லாருக்குமே இந்த நம்ம ரெமோ படத்தில் சொல்கிற மாதிரியே சத்யம் தியேட்டரில் ஒரு பேனர் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். எங்கள் படத்துக்கு அது வந்து நடந்தது. எங்கள் ப்ரொடியூசருக்கும் மீனா மேம்க்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ பிவிஆரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ஃபஸ்ட்லேருந்தே நாங்கள் ஃபஸ்ட் டே எல்லாருமே டீமாக இங்கே தான் படம் பார்த்தோம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு. இதே ஸ்க்ரீனில் இப்போ சக்ஸஸ் மீட் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா பிவிஆர் அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. அவங்களுமே படம் நல்லா போகுதுன்றனால தான் செகண்ட் வீக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் எப்போதுமே மங்களமாக தான் இருப்பேன். சொல்லுங்க. இல்லை எனக்கு இது பணத்தை விட்டுருங்க. அதான் இப்போ ரமேஷ் சொன்ன மாதிரி இது ரிலீஸ் ஆனாலே ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட இது இருந்துச்சு. பட் நாங்கள் தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ் அந்த என்ஜாய் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய சக்ஸஸ். ஸோ பண்ண அப்படி நான் சொல்லவே இல்லையே, அது நான் சொல்லக்கூடாது, அது ப்ரொடியூசர் சொல்லணும். இன்கம் நான் படத்தில் நடிக்கிறதோட சரி, எனக்கு அது பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ என்னோடய சக்ஸஸ் என்னென்னா, எங்களுக்கு சக்ஸஸ் என்னென்னா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு சக்ஸஸ். ஸோ அது எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு, அவ்வளோதான்.